நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலில் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்ஸுக்கு இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேலே சிஜி ஒர்க், 300 ஷார்ட்ஸ் மேலே பண்ணியிருக்காங்க. அந்த 300 ஷார்ட்ஸில் ஒரு ஷார்ட் கூட ஆடியன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஏன்னா ஒரு ஷார்ட்டாக கூட பார்த்து கிராஃபிக்ஸ் சூப்பராக பண்ணிக்காமோ அப்படின்னு சொன்னால் நாங்கள் வேலை சரியாக செய்யலைன்னு அர்த்தம். பட் அது 300 ஷார்ட்னு பிளான் பண்ணி பண்ணல, கதை வளர வளர ஷார்ட் வளர்ந்துருச்சு. இல்லை ஒரு சேலஞ்சாக எடுத்து போனோம். இதுதான் எங்களோட முதல் படம். இதுக்கப்புறம் ஒரு 4 படம் நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். பட் இதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அந்த 4 படத்தை எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக சிஜி பண்ணி கொடுக்க முடிஞ்சது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஐ ஹாவ் டு தேங்க் நிஷாந்த் அண்ட் ஜாத்தின் ஃபார் ஆல் திஸ். அண்ட் மற்றபடி படம் வந்து இது எஸ்பெஷலி ஒர்க் பண்ணும்போது லைக் தே டோல்ட் மீ இட்ஸ் அ வெரி ஸ்மால் திங். ஒரு ஒர்க் ப்ரெஷரே இருக்காது, ஒரு ஃபன் அட்மாஸ்பியர் இருக்கும் ஷூட்டிங் செட்டில். அந்த எலிமெண்ட் இஸ் தேர் ஆல்சோ இன் த ஸ்கிரிப்ட். படத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்க, நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் யாரும் இதை சொல்ல நினைக்கிறேன், இது முழுக்க முழுக்க தமிழ் படம் தான். நீங்க இருக்க ப்ரோமோ இவங்க பேசுற பேச்செல்லாம் வச்சு இங்கிலீஷ் படம் நினைச்சிடாதீங்க. என் பெயர் ரவீந்திர விஜய். இந்த படத்துல ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படம் என்ன சொல்றது, ஒரு நாள்ல நடக்கக்கூடிய சம்பவம், அதுல ஒரு நாலு கதையோட்டம் இருக்கும். இது நாலுமே எங்கே வந்து சந்திக்குது, சந்திக்கிறப்போ என்ன விளைவுகள் ஆகுது, இவங்க தவிக்க தவிக்க நாங்கள் தவிக்க தவிக்க ஆடியன்ஸுக்கு சந்தோஷமாக இருக்கும். இங்கே அடி விழ விழ அங்கே சிரிப்பு வரும், அதுதான் எங்களோட நம்பிக்கை. அப்படி தான் படமும் எடுத்தோம். அவங்க சொல்லிட்டாங்க சின்ன டீம் தான். ஆமாம், நிறைய தடவை நானே லைட் குடிச்சிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சின்ன டீம் தான், ஆனால் ப்ராடக்ட் கண்டிப்பாக நல்லா வந்திருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லிக்கலாம். இந்த மழை நேரத்தில் வந்திருக்கீங்க, கண்டிப்பாக மழை நேரத்தில் நம்ம வர வெளியே வர பிடிக்கும், ஏன்னா அவ்வளோ வெயில் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கோம். ஓடு ராஜா ஓடு, இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சம்பவத்தை வச்சு அப்படியே அதை தொடர்ந்து அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அதை சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறாங்க ஜத்தின் அண்ட் நிஷாந்தனுடைய டைரக்ஷனில். இதுதான் முதல்ல சந்தோஷ் வந்து ஏதோ சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான புது கதைக்கு ஒரு கதை சொல்றத சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா எ டீம் ஃப்ரம் கூத்துப்பற்றை, எ டீம் ஃப்ரம் ஜேவிஎஸ் காலேஜ், எ டீம் ஃப்ரம் டெல்வி பிரசாத், எ ஜாயின் டுகெதர் மேக் எ ஃபிலிம், இது இதையே வந்து ஒரு படமாக எடுக்கலாம். ஸோ தோஷ் நந்தா இந்த நாளினுடைய கதாநாயகன் ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு நம்புறேன் நான். நீங்கள் இந்த படத்தை எல்லா ஊடகத்துலையும் எடுத்து கொண்டு போய் இதை சப்போர்ட் பண்ணி மக்கள் கொண்டு போய் சேரணும்னு ரெண்டு பேர் கேட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு ஜாலி ஃபன் எப்படி ஒரு சம்டைம்ஸ் நீங்கள் மெரினா பீச் போயிட்டு குதிரை மேலே ஏறலாம் அப்படின்னு நினைப்பீங்கள, டக்குன்னு ஏறிட்டு இறங்கின வரைக்கும் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு அனுபவம், அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஒரு அனுபவம் இருக்கும். ஸோ மிக்க நன்றி, இதை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை வெற்றி படம் ஆகுமாறு வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணது வந்து இது என்ன கதை அப்படின்றத விட அவங்க இந்த சினிமா என்ற மொழியை வந்து கையாண்ட விதம். இதை கையாண்டவங்க எல்லாம் ப்ராப்பராக வந்து சினிமாவை படிச்சிருக்காங்க, இதில் மிகச்சிறந்த ஆக்டர்ஸ் இருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் என்னுடைய காலகட்டம்லாம் போச்சு, இப்போ என்னை விட சிறந்த நடிகர்கள்லாம் இளைய தலைப்புகளில் வந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பெரிய பெரிய படம் இருக்கு, லைக்கா மாதிரி படம் இருக்கு, ஓகே. இப்படிப்பட்டவங்க அவங்களையும் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு எல்வி பிரசாத்ல ஸ்டூடெண்டா இருந்து வந்தவங்க, அவங்களுக்கு என்ன இருக்கோ கூட இருக்கிற இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்த்து அவங்க ஒரு டீமாக இருந்து இந்த படத்தை எடுத்து எப்படியாவது ரிலீஸ் பண்ண முடியுமான்னு இருக்கு. அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரே பலம் பத்திரிகைகள் தான், நம்ம தான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல படமா எடுத்திருக்காங்க. நிறைய படங்கள் அவங்க எடுக்கணும், நிறைய திறமைகள் இருக்கு. அந்த படத்தை பார்க்கும்போது இந்த பட்ஜெட்ல இவ்வளவு அழகா எடுத்திருக்காங்கிற மாதிரி தோணுச்சு. கிராபிக்ஸும் சரி, அந்த மியூசிக்கும் சரி, அவ்வளவு அந்த இளைஞர்கள் ஒரு துடிப்போட பண்ணியிருக்காங்க. இந்த துடிப்பான இளைஞர்கள் கூட்டம் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். எந்த ஒரு கூட்டம் வெற்றி பெற்றாலும், இளைஞர்கள் திறமையாளர்கள் வெற்றி பெற்றாலும், அதற்கு பின்னால் இருக்கிறது வந்து பத்திரிகையாளர்கள் என்பதில் எந்த அசைக்க முடியாத நம்பிக்கை கிடையாது. கண்டிப்பா விஜய் சார், விஜய் மல்லன் அவர்களும் சரி,
ஜத்தின் நிசாந்த் அவர்களும் சரி, இந்த படத்தில் நடிச்சிருக்க மற்ற நடிகர்களும் சரி, எல்லாரும் வெற்றி பெறணும். உங்களுடைய அந்த உற்சாகத்துல கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. 17ஆம் தேதி படம் வெளியாகிறது. அதுக்கு முன்னாலே நான் ஒரு பிரீமியர் ஷோ போட்டுருவோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு பிறகு உங்களுடைய பாராட்டுதல் கண்டிப்பா கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஓடு ராஜா ஓடு, உங்களுடைய அனைவருடைய ஆதரவிலும் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.